ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்கு மிக முக்கியமான புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 17 தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் மற்றும் நடைமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மின்கட்டண உயர்வை கண்டித்து வருகின்ற ஜூலை 23 தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பரிசோதிக்க வேட்பாளருக்கு உரிமை உண்டு. 8 வேட்பாளர்கள் மறுவாக்கு எண்ணிக்கை கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நிதி ஆயோக் அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளர்கள் நியமனம். ஜேபி நட்டா, சிவராஜ் சிங் சவுகான், ராம்மோகன் நாயுடு, குமாரசாமி உள்ளிட்ட 11 பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் வழக்கில் முக்கிய குற்றவாளி உட்பட மேலும் 2 பேரை கைது செய்தது சிபிஐ. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்தியை திறம்பட தெரிவிப்பது, அமைப்பை விரிவுபடுத்துவது RSS-இடம் கற்றுக்கொள்ளுங்கள் என காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் அறிவுறுத்தல். ஹரியானாவில் முஸ்லீம் இடஒதுக்கீட்டை பாஜக அனுமதிக்காது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அசாமில் ஓடிக்கொண்டிருந்த ரயில் பெட்டி இன்ஜினிலிருந்து தனியாக பிரிந்ததால் பரபரப்பு. ரயில் இன்ஜின் தனியாக கலந்து சென்றதால் ரயில் பயணிகள் அச்சம். மக்கள் தலையில் பேரிடியாக இறங்கியுள்ள மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மாதாந்திர மின்கட்டண கணக்கீட்டை நடைமுறைப்படுத்தவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தேர்தலின் போது பிடிபட்ட 4 கோடி ரூபாய் பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சிபிசிஐடி விசாரணைக்கு பிறகு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேட்டி. கர்நாடக மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 487 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான PM கேஷ் திட்டத்தில் 51% விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான அரசு தரப்பில் எந்த ஒரு காரணமும் தெரிவிக்காததால் அதிருப்தி. PM கேஷ் நிதியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது சர்ச்சை எழுந்துள்ளது. நீலகிரியில் ஆற்றங்கரை ஓரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலி. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 40,500 கன அடி நீர் வெளியேற்றம். நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரிடம் 9 மணி நேரம் விசாரணை. நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட MR விஜயபாஸ்கர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தான் தன் மீது பொய் வழக்கு போட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சட்ட போராட்டம் மூலம் வெற்றி பெறுவேன் என MR விஜயபாஸ்கர் நம்பிக்கை. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழ்நாடு கவலைப்பட வேண்டாம். தமிழக அரசு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ள நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் பேட்டி. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் அதிரடியாக 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம். புதுக்கோட்டை, நாகை, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்ட ஆட்சியர்களும் பணியிடை மாற்றம். மதுரையில் நாம் தமிழர் கட்சி பாலமுருகன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. பென்னி, பரத் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணி நடத்த உள்ளதாக விவசாய சங்கத்தினர் அறிவிப்பு. சண்டிகரில் நடைபெற்ற விவசாய சங்க தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கால்பந்து அணியின் மேலாளர் பொறுப்பிலிருந்து கரல் விலகல். யூரோ கால்பந்து கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து தோற்றதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். திருச்சி அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் போட்டி. கோவை அணி தொடர்ச்சியாக 4வது வெற்றியை பதிவு செய்து அசத்தல். ஸ்வேதிஸ் ஓபன் டென்னிஸ் முதல் சுற்று இந்திய வீரர் ஸ்மித் நஹால் வெற்றி. ஸ்பெயின் வீரர் ரபேல் நாடலும் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மொஹரம் பண்டிகையொட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் தொண்டர்களை சந்திக்க VK சசிகலா இன்று முதல் அடுத்த 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 75 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 34 காசுக்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் 22 கேரட் ஒரு சவரன் ஆவண தங்கம் ஒரே நாளில் 360 அதிகரித்து 54,640 விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 99 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.